வேலை தேடும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம். இதனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தகவல் அப்படின்றது இந்தியாவுல இயங்கிட்டு இருக்க மிக முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடிய அரானே பிரேக்ஸ் லைனிங் அப்படிங்கற நிறுவனத்துல இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் போகலாம், எப்படி அப்ளை பண்ணனும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரானே பிரேக் லைனிங் அப்படிங்கற கம்பெனி எப்ப அவங்களோட manufacturing ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கனா 1964ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய லீடர், இந்தியாவிலேயே ஒரு லீடரா இருக்காங்க. ஆட்டோமொபைல்ஸ் பேர்ஸ் manufacturing பண்ணக்கூடிய கம்பெனியா இருக்காங்க. அந்த 100 காலி பண்ண இடங்கள்ல என்ன படிச்சவங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க அப்படினு கேட்டிங்கனா இன்ஜினியரிங்ல BE படிச்சவங்க, 3 வருஷம் பாலிடெக்னிக் டிப்ளமோ படிச்சவங்க எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. சரி, டிப்ளமோல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செக்டார் படிச்சிருக்கணுமா அப்படினு கேட்டா இல்ல, நீங்க எனி டிப்ளமோ படிச்சிருக்கலாம் அப்படினு சொல்லி இன்ஜினியரிங்ல BE சொல்லிருக்கீங்க. BE ல ஏதா குறிப்பிட்ட செக்டார் தான் படிச்சிருக்கணுமா அப்படினு கேட்டா இல்ல, நீங்க BE ல எனி ட்ரேட் இன் இன்ஜினியரிங்ல படிச்சிருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க. இது ஆண்களுக்கான வேலை வாய்ப்பா பெண்களுக்கான வேலை வாய்ப்பா அப்படினு கேட்டினா, இது ஆண்கள் பெண்கள் மேல் ஃபெமேல் ரெண்டு பேருக்குமான opportunity அப்படின்றது இந்த கம்பெனில வழங்கப்படுது அப்படினும் சொல்லிருக்காங்க. இந்த கம்பெனில இந்த வேலைக்கு என்ன சம்பளம் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படினு கேட்டினா 11500 ரூபாய் அப்படின்றது மாத சம்பளமாக உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றது தெளிவாவே சொல்லிருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படினு கேட்டிங்கனா, இது வந்து டெக்னிக்கல் ஜாப், அதாவது ப்ரொடக்ஷனுக்குள்ள போய் நீங்க வர்க் பண்ண போறீங்க. ஏற்கனவே டிப்ளமோ BEன்றது ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் அப்படின்றதால உங்களுக்கு பேசிக் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நீங்க படிச்ச படிப்புல தேவை அப்படினு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா ஃபாஸ்டா லேர்ன் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கா அப்படினு பார்ப்பாங்க. டைம் மேனேஜ்மென்ட் இருக்கா அப்படினு பார்ப்பாங்க. ஜெனரல் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்றதையும் உங்க பார்ப்பாங்க அப்படின்றத பதிவு செய்றேன். இந்த கம்பெனில உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வழங்கப்படும் அப்படினு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன டிசிக்னேஷன்ல உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறாங்க இந்த வேலைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீம் ட்ரைனி அப்படின்ற டிசிக்னேஷன்ல தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறாங்க. இந்த கம்பெனியில் ஃபுட் அப்படின்றதும் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றதும் சப்சிடி காஸ்ட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ரெண்டாவது, என்ன கேட்டகரியில் இருக்கிறவங்களே இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்கள தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ BE இன்ஜினியரிங் படித்தவங்க நீங்கள் 2017, 2018, 2019, 2020 இந்த 4 வருஷத்தில் படித்து முடிச்சு வெளியில் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்றத பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அம்பத்தூர் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த கம்பெனி அப்படின்றது இருக்குது அப்படின்றத பதிவு செய்கிறோம். இந்த கம்பெனியோட ஆத்தரைஸ்டு ரிக்ரூட்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசால நியமிக்கப்பட்ட நீம் ட்ரைனி பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா டீம் லீஸ் அப்படின்றவங்க தான் இந்த கம்பெனிக்கு உங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களோட ரோலில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் பதிவு செய்கிறோம். இந்த கம்பெனியோட வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கம்பெனிக்கு நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோட கடைசியில் இந்த கம்பெனி ஆத்தரைஸ்டு ரிக்ரூட்டரோட காண்டாக்ட் நம்பர் அப்படின்றது 2 நம்பர் மொபைல் நம்பர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன குவாலிஃபிகேஷன் ஏஜ் எல்லாமே எனக்கு செட் ஆகி வருது. நான் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்றத தெளிவாகவே சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொல்கிற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நேரில் போனீங்க, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸோட அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது தகுதியின் அடிப்படையில் வழங்கப்படும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலில் பதிவு செய்யக்கூடிய அத்தனை வேலை வாய்ப்பு தகவல்களும் அந்த நிறுவனத்தோட ஆத்தரைஸ்டு ரிக்ரூட்டர் நம்மக்கிட்ட நேரடியாக கொடுக்குறதால மட்டும்தான் பதிவு செய்கிறோம். எனவே வேலை தேடி போகிற நீங்கள் வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையும் 1 ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம். உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு அப்படின்றத பதிவு செய்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.